Siva, Siva. Good morning. Romba thanks, Dee. Vittu pona om purse kondu kudutadhukku or thanks solita. Enga innor thanks solla paakala? Edhukku? Iniki enna kalama? Ah, velli kalama. Velli kalama enna visesham? Agastir koyilla Durga ammanukku 108 sutta sutradha vendikitten. Varra avasarathula marandutten. 108 சுத்து சுத்துறன் எதுக்காக வேண்டிக்கிட்ட கூடிய சீக்கிரத்துல உனக்கு கல்யாணம் ஆகணும்ங்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை வர அவசரத்துல நீ மறந்துட்ட ஆனா உனக்காக கால் வலிக்க அந்த 108 சுத்தையும் நானே சுத்திர்க்கேன் அதுக்காக உன்னோட செலவுல எனக்கு ஒரு ஓசி காபி வாங்கி கொடுக்கணும் ஓகே காபி வாங்கி கொடுத்து உன் கடன் தீராதடி என் குடும்ப சூழ்நிலையை பார்த்து உனக்கு கடிக்க வேண்டிய வேலையை உனக்கு பதிலா எனக்கு வாங்கி கொடுத்துர்க்கேன் அப்புறம் எனக்கு பதிலா எம்ப்ளாய்மென்ட் எக்ஸ்சேஞ்ச் போயிருக்கேன் எனக்கு பதிலா பஸ் பாஸ் வாங்கிருக்கேன் எனக்கு பதிலா சரி போடு நிறுத்துக்கா உனக்கு பதிலா உனக்கு பதிலான்னு கடைசில உன் கல்யாண தண்ணிக்கு உனக்கு பதிலா என்ன தாலி கட்டிக்க சொல்ல போற ரொம்ப ஆசைடி உனக்கு எனக்கு பதிலா நீ தாலி கட்டிட்டா அப்புறம் நான் காலம் போற இப்படியே இருக்கறது அங்க என்ன சத்தம் வந்ததே லேட் ரொடரொடன்னு பேசிக்கிட்டு போய் வேலைய பாருங்க நாங்க டிவில இருந்து வந்திருக்கோம் நல்ல மனைவியே திகழ்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுங்களே இன்னாமா கேள்வி இது அமையிற புருஷன் நல்லவனா இருந்தா பொண்டாட்டி நல்லவளா இருந்துட்டு போறா இத போய் பெருசா கேள்வி கேட்க வந்துட்டியா எக்ஸ்கியூஸ் மீ நாங்க டிவில இருந்து வரோம் நல்ல மனைவியே திகழ்வது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்லுங்களே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல நான் எப்படி சொல்றது பரவாயில்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மனைவியே எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும்ல அத சொல்லுங்க கற்பனையா சொல்றதை விட நான் படிச்ச இலக்கியத்துல இருந்து ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்றேன் ஒரு காட்ல ஒரு காட்ல ரெண்டு மான் தாகத்தோட அலைஞ்சிட்டு இருந்ததா ரொம்ப தூரத்துல ஒரு குட்டைய பார்த்ததா அந்த குட்டையில இருந்த தண்ணி ஒரு மானோட தாகத்தை கூட தீர்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருந்ததா ஆண்மான் பெண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு பெண்மான் ஆண்மான் கிட்ட சொல்லிச்சா நீ குடிச்சு உன் தாகத்தை தீர்த்துக்கான்னு இப்படி யாருக்கு யார் விட்டு கொடுக்கறதுன்னு தெரியாம ரெண்டு மானும் சேர்ந்து குட்டையில வாய் வச்சுதான் ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட குட்டையில இருந்த தண்ணி அப்படியே இருந்துச்சான் அதாவது பெண்மான் குடிக்கிட்டோன்னு ஆண்மானும் ஆண்மான் குடிக்கிட்டோன்னு பெண்மானும் தண்ணிய குடிக்காமலே இருந்துச்சான் இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரொம்ப இனிமையா அமையும் குறிப்பா கணவனுக்காக மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தா நல்ல மனைவியா தேட முடியும்னு நான் நம்புறேன் ராகத்தை வாசிக்க ஆரம்பிச்சுட்டெல்லாம் இந்த லோகத்தையே மறந்துடுறேன் எப்ப பார்த்தாலும் கல்யாணி ராகத்தையே வாசிச்சுட்டு இருந்தா இப்படி எப்பத்தான் உமாத்து கல்யாண ராகத்தை கேக்குறது அந்த ராகம் இந்த ஜாதகத்துல அமர்க்களமா கேக்குறது கொஞ்சம் வாசிச்சு பாருங்க எந்த ராகத்தை எப்ப வாசிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் இது வரைக்கும் 100 ஜாதகத்தை காமிச்சிட்டேன் வரதட்சணைய காரணம் காட்டி எல்லா ஜாதகத்தையும் வேண்டான்னு ஒதுக்கிட்டு வரதட்சணையே வேண்டான்னு வந்த வரண வாசல்ல தூக்கி எரிஞ்சிட்டு உம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி உம்ம மனசுல என்னதான் நினைச்சுட்டு இருக்கேன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் காபி ஆறிட்டேன்
மறந்து போயிட்டேன். காபியை மட்டுமா மறந்தேன்? நம்ம பொண்ணு சாந்திக்கு 25 வயசு ஆயிடுத்துங்கிறதையும் மறந்துட்டேன். நேத்து நம்ம சாந்தி டிவியில ஒரு மான் கதை சொன்னாலே, அது கதை இல்லைன்னா அந்த சின்ன மனசுல அவ கல்யாணத்தை பத்தியும் கைப்பிடிக்க போறவனை பத்தியும் துணிச்ச ஏக்கந்தா. சாந்தி விகல்பம் இல்லாம சொன்ன கதையை மனசுல வச்சுட்டு விஸ்தாரமா ஆலாபனம் பண்ணிட்டு இருக்காது. இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு அவ உங்ககிட்ட கேட்டாளா? பொம்மநாட்டிகள் கேட்க ஆரம்பிச்சிட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு லோகமே போறாது. அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சாந்தி குழந்தைதான்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவேளே, அந்த குழந்தைக்கு எந்த சமயத்துல எது தேவைன்னு பெத்தவளுக்கு தானா தெரியும். பெத்த சுமதா உனக்கு தெரியும், மத்த சுமையெல்லாம் எனக்கு தான் தெரியும். ஜட்டிய காணோம் போதுமா? இதே எடுத்த காய வைக்கலாம் எடுத்தேன். அது ஏற்கனவே இருக்க கூடு. ஓ, இங்கேயே வா போட போற. நான் இன்னைக்கு ஜட்டியே போட போறது இல்ல, போதுமா? அண்ணா தேடுறாம் ஒத்தி போ ஒத்தி போ, தின்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ. ஓய், என்ன அபூர்வ சகோதர பாட்டியா? அப்பு கட்ட பிஞ்சிரும், வேலைய பாரு. இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. தேதி 7வது, இனி சம்பளத்தை காணும். டேபிள் மேல வச்சிருக்கேன், போய் எடுத்துக்க. அதினாயாது டேபிள் மேல வைக்கிறது? ஏன் கையில குடுக்கறதா? இந்த பார், கையில எல்லாம் குடுக்க முடியாது. டேபிள் வச்சா நான் எடுத்து கூடாதா? தெரியாம தான் கேக்குறேன். நான் இந்த வீட்ல 6 மாசமா வேலை செஞ்சு நிக்கிறேன். நானும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு, நீயும் ஒரு வயசுக்கு வந்த ஆம்பளை. ஏதோ அரசு புரிசல அப்படி இப்படி சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ உஸ்வாமுத்திர வீட்லயும் விவேகானந்தர் வீட்லயும் வேலை செய்யற மாதிரி சப்புன்னு இருக்குதா? அரசு புரிசல சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சியா? இந்த பார், எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறமா தான், தெரியுமா? கல்யாணமா? இடிக்கு தள்ளிப்போ, தொடப்பக்கிட்ட மேல போட்டுக்கிட்டு. நான் சொன்னது என் கல்யாணத்தை, எல்லா சந்தோஷமும் கல்யாணத்துக்கு அப்புறம் மேல தான் நான் பாதுகாத்து வச்சிருக்கேன், தெரியுமா? யோ, கல்யாணத்துக்கு முன்னாடி எதை எதை பாதுகாப்ப வச்சுன்னு வியவஸ்தையே இல்லையா உனக்கு? சரியான கஞ்ச பிசினா இருப்ப போல இருக்கேன். தபா, நான் உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். மனசுல அனாவசியமான ஆசையெல்லாம் வளர்த்துக்காத, புரியுதா? வேலையை பார். ஏயா, உங்ககிட்ட ரொம்ப நாள உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாரும் சாமி படத்தை வச்சு கும்பிடுவாங்க, இல்லாட்டி அம்மா படத்தை சாமி படமா நினைச்சு கும்பிடுவாங்க. நீ என்னடானா மஞ்சள்ல அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுறியே, இதுல கூடவாயா உனக்கு கஞ்சத்தனோ? என்னடி கேட்ட? ஏன் இப்படி எழுதி வச்சு கும்பிடுறான்னு கேட்டேன். எதுக்கு இப்படி கேட்ட? இல்ல, அம்மா படத்தை வச்சு கும்பிட கூடாதான்னு கேட்டேன். அடிச்சு பல்லலாம் கழட்டிடும் போறிக்கு நாய். வந்த வேலையை பார்த்துட்டு குப்பையை கொட்டு போடி, தொடப்ப கட்டியால் அடிப்ப உன்னை. ராஸ்கல், எல்லாத்துலயும் விளையாட்ட போச்சா உனக்கு? யோ, நான் விளையாட்ட கேட்கலையா? நிஜமா தாயா கேட்டேன். ஏன் இப்படி அம்மான்னு எழுதி வச்சு கும்பிடுற? அதுக்கு பதிலா அம்மா படத்தையே வச்சு கும்பிடலாமேன்னு கேட்டேன். இதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிறியே. சாமியா நினைச்சு கும்பிடுறது எங்க அம்மா போட்டோ என்கிட்ட இல்ல. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது எடுக்க முடியாம போயிருக்கலாம். செத்ததுக்கு அப்புறமாவது எடுத்திருக்கலாம் இல்லையா? எடுத்திருக்கலாம்.